வெல்கம் பேக் டு ஃபயர் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா வந்து த்ரீ பர்னல் கிளாஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம எங்கே லீக்கேஜ்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணப்போ பார்த்திங்கன்னா வந்து பேக் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பென் ஆசல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்டு கிட்ட, அதாவது வந்து அந்த பெண்டு வந்து 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும். அதனால் அது ரொம்ப வீக் ஆகிட்டதுனால பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஓரிங் வந்து லூஸ் ஆயிரும். அந்த இடத்துலேருந்து லீக்கேஜ் வந்து பர்டிகுலராக வந்து அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த பென் ஆசல் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஃபிட் பண்ணியிருக்கேன், அந்த பைப்பை வந்து டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பைப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து பென் நாசல் கிட்ட ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இழுக்கிறப்ப வந்து பென் நாசல் உடஞ்சி பைப்புக்குள்ளே மாட்டிக்கிறோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டிங் டியூப் எல்லாத்தையும் டோட்டலாக வந்து மேலே இருக்க ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அது பார்த்தீங்கன்னா அலுமினியம் டைப்பு தான், அதனால் லைட்டாக நம்ம பென் பண்ணி வந்து ஈஸியாக எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வந்து பென் நாசல் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அவுட் சைடில் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பேனர் போட்டு, அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பேனர் போட்டு திருகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முன்னாடி வந்து கேட் வால்ஸ் இருக்கும், அதாவது வந்து காகுன்னு சொல்லுவாங்க. அந்ததுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஒரு காகுக்கு 2 ஸ்க்ரூன்னு போட்டிருப்பாங்க. அந்த 2 ஸ்க்ரூ ப்ளஸ் வந்து மொத்தம் 3 காக் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரூ வரும். அதை டோட்டலாக வந்து நம்ம நாபம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டலாக கொஞ்சம் வந்து பைப் வந்து பேக் சைடில் எடுத்துகிட்டு அந்த இடத்துல எதனாச்சும் உங்களுக்கு கிரிப் லேயர் எதனாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கிரிப் லேயர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கிரிப் லேயர் கம்பல்சரி உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி பர்பஸுக்காண்டி கிரிப் லேயர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிப் லேயரில் அந்த இடத்துல வந்து நம்ம பைப்பை வந்து பெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம கிரிப்பாக பிடிக்கிறதுக்காண்டி தான் அந்த கிரிப் லேயர் நம்ம யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பானர் உங்களுக்கு எந்த சைஸாக இருந்தாலும் ஓகே தான், பட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அதை ஆன்டி கிளாக்வைஸ்ன்றப்ப வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். டைட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, அதாவது வந்து கிளாக்வைஸில் நம்ம வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்போசிட் சைடில் எப்பயுமே வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது, அதாவது வந்து கிளாக்வைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஆன்டி கிளாக்வைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு ஈஸியாக கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பட் ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா வந்துடும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து காக்லேயே அந்த பென் ஆசிலே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 டைப்பில் வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து ரஃப் த்ரெட்டு. ரஃப் த்ரெட் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு த்ரெட்டிங் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும், அதனால் ரஃப் த்ரெட் அங்கே என்ன த்ரெட் கொடுத்துருக்காங்களோ அதே த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்மூத் த்ரெட் எதுனாச்சும் போட்டிங்கன்னா அந்த இடத்துல நாசல்லையும் சரி ப்ளஸ் வந்து அந்த பைப் கிட்டையும் சரி உங்களுக்கு அந்த த்ரெட் ஃபுல்லாகவே மைனஸ் ஆகிட்டு வரும், ராங் த்ரெட் போகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் போட்டும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, லீக்கேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பென் நாசல் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பான முறையில் வந்து உங்களுக்கு டெஃப்ளான் டேப்பு போடுற மாதிரி இருக்கும். டெஃப்ளான் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து லீக்கேஜ் வராமல் ப்ராப்பராக அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த டெஃப்ளான் போடுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா மைனோட்டாக லீக்கேஜ் வந்தாலும் கூட இந்த டெஃப்ளான் போடாமல் வந்துருந்தீங்கன்னா இந்த லீக்கேஜ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வர்றதுக்கு 100% சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து டெஃப்ளான் போட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக, அதாவது வந்து ரொம்ப டைட் இல்லாமல் மீடியலாக டைட் வச்சுட்டா ஓகே தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த பென் நாசல் வந்து டக்குன்னு வந்து அது வந்து மெட்டல் பீஸ்ன்றதுனால கட் ஆயிரும். அதாவது வந்து அந்த த்ரெட்டிங் போர்ஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மெட்டல் தான் வரும். பேக் சைடில் உங்களுக்கு பைப் கனெக்ஷன் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா அலுமினியம். அதே மாதிரி நம்ம ரிங்கு போடுறது அவசியமானு கேட்டிங்கன்னா புது பைப்பாக இருந்துச்சுன்னா ரிங்கு போட தேவையில்லை, பழைய பைப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் நம்ம ரிங்கு போட்டு யூஸ் பண்ணியே பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு, பட் இந்த இடத்துல மைல்டு லீக்கேஜ் வந்து நீங்கள் தீ வச்சு பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு பார்த்தீங்கனாலும் தெரியாது. கண்டிப்பான முறையில் அதாவது வந்து பபுள்ஸ் வருதான்னு சொல்லிட்டு சோப்பு நுரைய வச்சு தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆலில் போட்டுக்கோங்க. இதே போல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கீசர், ஏசி, மைக்ரோவன், வாட்டர் ஃபில்டர் எல்லா வீடியோவுமே சரி நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். ரீல்ஸ்லேயே உங்களுக்கு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி நம்ம வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஃபேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செக்கிங் பண்ணுற ப்ராசஸில் இருந்திருக்கோம், பட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே உங்களுக்கு ஸ்டவ் ஏறியுது.